வண்டி வண்டி ரயிலு வண்டி வெள்ளக்காரை கொடுத்த வண்டி தண்டவாள மேல நின்னு தம்ம அடிப்போம் தம்ம அடிப்போம் பெரிய விஷயம் என்ன தேவையா உனக்கு இந்த பாட்டெல்லாம் சேமரவிக்கு பாட்டு இப்படிதானே இருக்கு வேற மாதிரியா இருக்கு பாட்டு பாடுனா உடனே தம்ம அடிச்சிருவேனா நான் பாடுதான் செய்வேன் கிளவி என்ன செஞ்சாலும் எனக்கு ஒன்னும் கவலையே கிடையாது வண்டி வண்டி ரயிலு வண்டி வெள்ளக்காரை கொடுத்த வண்டி தண்டவாளம் மேல நின்னு தம்மா அடிப்போம் தம்மா அடிப்போம் நீ தான் தைரியமான ஆளாச்சு சத்தமா பாட வேண்டியதுனே அத மட்டும் மெதுவா பாடியா நம்ம இப்ப இருக்கிறது வீட்டுல கிடையாது ட்ரெயின்ல சரியா இப்ப நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது கிளவி என்ன இந்த மாதிரி கோவத்துக்கு ஆளாக்குச்சுன்னா தூக்கி எடுத்து பிஎஸ்சிட்டம்னா என்ன செய்விய வீடுனா கூட தரையில இல்லையா தான் போய் உழும் இதுன்னா செத்துக்கித்தலாம் கிடக்கும் எனக்கு நாலு பேர் அஞ்சு பேருக்கு இடம் வேண்டாம் தனியா இருப்பம்ல அந்த சீட்டு வேணும்னு சொல்லி நான் கால்ல கையில விழுந்து எக்ஸ்ட்ரா ரூபா கொடுத்து நான் இந்த சீட்டை பிடிச்சிருக்கேன் உங்க அம்மையை குடுத்துக்கிட்டு நான் அது நாலஞ்சு பேருக்கு இடத்துல போயிருக்கணுமா நேவர் அப்ப எனக்கு அது சீட்டை மாத்தி கொடு நான் போட்டு உமக்கு தானே இப்ப நம்ம இருக்கிறது எஸ் ரெண்டாவது பெட்டி நீரு எஸ் பத்தாவது பெட்டியில ஒரு சீட்டு கிடக்கு பாவம்னு சொல்லிதான் உங்களை இருத்திருக்கேன் போறோம் போறோம் அந்த சீட்ல போய் கிடையாது அப்ப எனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேறல போற போய் உன்னை எழும்பி வந்துருவா கிளவி ஏமா அவ இங்க நிம்மதியா இருக்கட்டுமா மொத்த சீட்ல இருந்து அவ ஆளட்டு நான் போட்டா நான் எஸ் பத்தாவது பெட்டியில இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்கம்மா நான் வாடி வந்துரியே என்ன சாப்பிடவே இல்ல பசிக்கு யாரு யாருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க நான் ஆர்டர் போட்டு வாங்கி தாரேன் என் தங்கம் என் பசி அறிஞ்ச தெய்வம் வா தெய்வம் வா உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் அது இதுக்குள்ள மூஞ்சி தியாவங்க மாதிரி வச்சுட்டு கேக்க சந்தோஷமா தான் கேளாம் சந்தோஷமா கேளல எதுக்கு மூஞ்சின்னு வச்சிருக்கா ஒண்ணு இல்ல சோபிட்ட பேசிட்டு இருந்தியோ அனிஸ் அடிச்சு விரட்டிட்டா பிள்ளைய அத பத்தி பியாசாதுங்க யார் யாருக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் போய் பேண்ட்ரியில சொல்லி வாங்கி தாரேன் எனக்கு தராம ஏதோ ஒளிச்சு வச்சுவா இடத்துல வச்சு தின்னுறாதட்டி உன்ன நம்பிதான் வந்திருக்கேன் இந்த பிள்ளை இங்க இருக்கேன் என்ன தின்னாலும் ஒவ்வொரு பார்சல் எனக்கு தந்து விட்டுரு பால் கோவாதம் சின்ன பொண்ணு பால்ல செஞ்சு கொண்டு வந்தேன் வேற ஒண்ணும் கொண்டு வரல அதை பிரிச்ச உடனே தருவேனே சரி உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் அஞ்சு செட்டு தோசையும் அஞ்சு செட்டு இட்லி என் அம்மா வேற ஒண்ணு வேண்டா எனக்கு ஒரு நெய் ரோஸ்ட் தோசை என் வீட்டுக்காரருக்கு ஒரு செட்டு இட்லி எனக்கு சி இது என்னது எல்லாரும் என்னத்த சொல்லிட்டு இருக்கிறியா வயசானவி திங்கதெல்லாம் தின்னுட்டு இருக்கிறியா இட்லி தோசைன்னு சி ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அந்த மாதிரி வாங்கி தின்ன என்ன ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி நீ என்ன இப்ப உங்க வீட்லயே இருக்கா ட்ரெயின்ல தான போயிட்டு இருக்கா ஒரு இடத்துக்கு நம்ம டூருக்கு போறோம்னா லைட் ஃபுட் தம்பி எடுத்துக்கடணும் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி தின்னியா வயித்த கலக்கிறாது நான் பஸ்ல போனாலே பயப்பட மாட்டேன் இது ட்ரெயின் தானே ட்ரெயின்ல தான் பாத்ரூம் இருக்குல்ல ஒருவேளை வயித்த கலக்கினாலும் பாத்ரூம் போய்கிடலாம் என் மூணு பைசா எல்லாம் கொல்லி வைக்கிறதுக்கே வந்திருக்கா கிளம்பும் போதே சிக்கன் ஃப்ரைட் ரைஸா சிக்கன் நூடுல்ஸா சிக்கன் பிரியாணியா இனி அங்க போய் என்னென்னலாம் பண்ண போறாளோ ஏடி இனி ட்ரெயின்ல இறங்கி வீட்டுக்கு போடி யா மாமி எனக்கு என் மாப்பிள்ள செலவு பண்ணியாரு என்ன மாமி யா இப்படி பேசுறிய வீட்ல ஒண்ணு கொடுக்க மாட்டா உங்களுக்கு நல்ல திங்கிறதுக்காண்டி கொஞ்சம் பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும் என் பையனை கல்யாணம் பண்ணிட்டா எப்படி வளைச்சு போட்டாலும் தெரியல ஏடி வயலட்டு மண்டே பாத்துக்கிட்டே இருக்கிறிய ஒரு வாரத்தை சப்போர்ட் பண்ணுறியாட்டி நீ ஆம்பளையா பிறந்திருந்தா இது எல்லாம் இப்படி பேசுவாங்களாட்டி என்னது பா சின்ன பொண்ணு நான் ஆம்பளையா பிறக்கலன்னு நினைச்சு இப்பதான் சந்தோஷப்படுவேன் எதனால சின்ன பொண்ணு எனக்கு மாமி பொண்ணு இல்ல நான் இப்ப ஆம்பளையா பிறந்திருந்தா எனக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாவா அதத்தான் அவ அப்படி சொல்லிட்டு இருக்கா சே ஆம்பளையா பிறந்திருக்க மாட்டியாமா என் பையனா தப்பிருப்பானே வேண்டாமா நடிக்கா போன இடத்துல தரமாட்டேன்
உனக்கு இந்த சீட்டு சீக்கிரமே பறிபோகும் பாரு. எடி கோனே கோன வாயாச்சி, என் சீட்டு பறிபோகுது இருக்கட்டும், பல்லு பறிவேறாம போ. சைக்கோ மெண்டல் மெண்டலு மெண்டலுங்க, ஒரு சுண்டல் வாங்கி தர மாட்டாரு. காஞ்ச பிசினாரி பையன் போட்டாண்டி. அனிசு அனிசு என்னல எல்லாருக்கும் சாப்பாடுயும் கொடுத்தாச்சா? வேலை முடிஞ்சா? ஆமால எல்லாருக்கும் சாப்பாடுயும் கொடுத்தாச்சி. உனக்கு எனக்கும் தான் வாங்கல, உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். என்னடா இருந்தாலும் தும்பம்ல ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியதுல கேட்டுட்டு தான் போறோம். ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வரட்டால, ரெண்டு பேரும் தும்போம். என்னதேது வாங்கிட்டு வா, ஏ பைசா இந்த இல்ல, எங்க அம்மா கிட்ட வாங்கி கே. ஞம் 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 ஞம். அது கெச்சாரிய பேரி. ஏல பியாரண்டி, உன் கல்யாணத்தோடி எனக்கு செட்டு பல்லு வாங்கி வைப்பியால? செட்டு பல்லா எதுக்கு? ஏல போட்டல்ல எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்க நம்மளால, எனக்கு இப்ப நாலஞ்சு பல்லு தானே இருக்கு, உன் கல்யாணத்தோடி எல்லாம் போயிரும், அதுக்கப்புறம் செட்டு பல்லு வச்சு விடுவியால? கல்யாணம் ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடந்துன்னா உங்களுக்கு செட்டு பல்லு வச்சு தரேன் பாட்டி. சரிப்பட்டு வராது. சரிங்க, நம்ம அஞ்சு பேர் தானே இருக்கோம், இன்னொரு ஆள் இங்க வரலாம்ல, மூணு மூணு பேர் மொத்தம் ஆறு பேர் இல்ல படுக்கலாம்ல? ஆமாங்க. எப்பா போய் வந்துட்ட வந்துட்ட படம் படம். அம்மா சல கரக்கிட்டு வருவே. எப்பா எப்பா எட்டி கோளோ, நீ வீட்டு எதிரில வந்திருக்கா? ஓ முஞ்சு பாத்து பாத்து வந்து இங்க போய் வாந்தி வருவே. எலும்பு தள்ளி பேரு, தள்ளி பேரு. டேய் என்னது லேய் ஓயின்ட்டு எதிரில வந்து இருக்கா? நினைச்சம்ல இவள பாத்து பாத்து அவருக்கு வாந்தி வந்திருக்கோ. ஒரே தலகரக்குல நீ எங்கள கடந்தா? நான் ஒரு தனி சீட்ல இருந்தேங்கப்ப. அப்பா கூட இருமோனா? இப்ப வாந்தி வரது போல இருக்கா? நீ வந்துட்டாலே நல்ல, இனி வாந்தி வராது. என்ன போய் சாப்பாடையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கிற உமக்கற தருவேன், சின்ன கையில இருக்கத. இதே பப்படி ஆர்டர் போட்டா பிரெஞ்சு ஃப்ரைஸ். அது ஒளிச்சு சொல்லிட்டே விடே, சாப்பிடுங்கடே. எனக்கு மட்டும் நெய் பிரியாணி, உனக்கு சிக்கன் பிரியாணியா? ஓய் நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொன்னேன், ட்ரெயின்ல இதுதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போலுக்கு. நீர் என்ன கேட்டியாரோ அதான் உமக்கு வந்திருக்கு. எனக்கு எத்தனை நாள் உங்களோட ட்ரெயின்ல குப்பை கொட்டணும்? எப்ப டெல்லியில போய் இறங்கணும்னா தனியா போயிடவேன்ப்பா,
யப்பா ராசா இப்போதான் நம்ம டெல்லி ட்ரெயின் ஏறி இருக்க ராசா இந்த நாளைக்கு நாளை கழிச்சு நைட்டு தான் போய் சேருவோம் என்ன செய்வியர் ராசா ராசா பாப்பே முடிஞ்ச வரைக்கும் பாப்பே முடியாத பட்சத்தில் ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருவ மாட்டி செலிபிரிட்டிஸ் டூ டேஸ் ஆ வீடியோ போடலங்க எல்லாரும் ஹோட்டல் இருப்பீங்க எனக்கு ரொம்ப த்ராட் இன்ஃபெக்ஷன் செலிபிரிட்டிஸ்னால பேசவே முடியல அதனால தான் வீடியோ போடல ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரா வந்துட்டே இருக்கும் ரெண்டு வீடியோ கண்டிப்பா போடணும்னு எல்லாரும் சொல்லிருக்கீங்க கண்டிப்பா போடுவேன் செலிபிரிட்டிஸ் சீக்கிரமே இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ் ப்ளீஸ் செலிபிரிட்டிஸ் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ்